Now we see part 63, exercise 7.4 la second sum. Second la first and two. Part 62 la first sum paatham. Find the area of the region bounded by the first line. அடுத்தது y axis, அடுத்தது y equal to 2, அடுத்தது y equal to 5. ரீஜனுக்கு நமக்கு 4 லைன்ஸ் வேணும். ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன், y equal to 2 is a line, y equal to 5 is a line. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள வர்றது. y equal to 2 னா 2 வழியா போறது, y equal to 5 னா y ல 5 வழியா parallel to x axis. x axisக்கு இணையான கோடு, இதுவும் x axisக்கு இணையான கோடு. இந்த லைன் நம்ம எப்படி போடுவோம்? y axis question கொடுத்துருக்கு. This is y axis. இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டே பாயிண்ட்ஸ் போதும். புட் x equal to 0 னா minus 6. புட் y equal to 0 னா இந்த வேல்யூ கொடு. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு. x க்கு 0 னு போட்டு y வேல்யூ கண்டுபிடி, y க்கு 0 னு போட்டு x வேல்யூ கண்டுபிடி. சோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி யூ டிரா த லைன். அப்ப இந்த ஏரியா தான் வி வாண்ட் டு ஃபைண்ட். இதோட லிமிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு? 2 to 5. அண்ட் ஒன் மோர் திங், இது y ஆக்சஸ் பேஸா வச்சிருக்கு. இந்த பேஸ் டச்சிங் y ஆக்சஸ். அப்ப அந்த பேஸ் டச்சிங் y ஆக்சஸ் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் x dy. y ஆக்சஸ் டச் பண்ணுது அப்படின்னா y லிமிட் தான் கொடுத்துருக்கும். y லிமிட் இருக்கிறப்ப x dy எழுதினாதான் இதை நம்ம மாத்தி எழுத முடியும். எப்படி? 2 to 5. x ஓட வேல்யூ என்ன? 2y + 12. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் y வந்துச்சு. இங்க x dy எழுதினாதான், இங்க x எழுதினாதான் x வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் y மாத்தி இங்க எழுத முடியும். ஏன்னா இங்க dy வருது. dy வரப்ப கண்டிப்பா இங்க y டேர்ம் தான் இருக்கும். இங்க x டேர்ம் வச்சுட்டு இங்க dy செய்ய முடியாது. சோ இங்க ஏரியா, இந்த பேஸ் வந்து y ஆக்சஸ் டச் பண்ணா x dy எழுதணும். அப்ப x இன் டர்ம்ஸ் ஆஃப் y ஆ மாத்திடும். அப்ப நவ யூ இன்டகிரேட். சோ ஈக்குவல் டு இதோட இன்டகிரேஷன் என்ன? 2y² / 12y லிமிட் 2 to 5. நவ அப்ளை தி லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சோ 2 × 5² என்ன? 25/2 + 12 × 5 மைனஸ் லோயர் லிமிட் 2 × 2² / 2 மைனஸ் 12 × 2. ஸோ ஈக்குவல் டு 2 கேன்சல். இங்கே 60 + 25 = 85 மைனஸ் இங்கே இந்த 2 × 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 - 24. So 4 - 24, இந்த இடத்துல 85. 4 - 24 - 20, அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகி +20 ஈக்குவல் டு 105² யூனிட். விச் இஸ் த ஆன்சர் ஃபார் தி. ஸோ ஆன்சர் இஸ் 57y² / 2 கேன்சல். 12y ஆல்சோ கரெக்ட். இங்க 5² 25 கரெக்ட். தென் 60 செட் ஆல்சோ கரெக்ட். 85 இங்க 4 + 24 இந்த இடத்துல பிளஸ் தான் இருக்கு. ஐ ஹேவ் புட் மைனஸ். ஸோ +24 இந்த இடத்துல 4. ஸோ 28. ஸோ 85 மைனஸ் இந்த இடத்துல என்ன வரும்? 28. So answer 57² unit. So this answer is correct. Now come to the second one. இதுக்கும் இந்த ஃபிகர் வந்து போட்டிருக்கு. ஏரியா என்ன? இன்டெக்ரல் x dy. இதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த லைன் போட்ட மாதிரியே இதுவும் போட்டுக்கிறோம். தென் y ஆக்சஸ் அப்படின்னா இது, இது y ஆக்சஸ். தென் லிமிட் y ஈக்குவல் டு -1. தென் ஹியர் y ஈக்குவல் டு -3. இந்த இடத்துல ஈக்குவல் டு. தென் லிமிட் வந்து y ல இருந்தா
ஏரியா பார்முலா எக்ஸ் இன்டகரல் எக்ஸ் டிவை. லிமிட் என்ன கொடுத்திருக்கு? -3 to -1. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எழுதுறப்போ அந்த லோயர் லிமிட் வந்து வேல்யூ கம்மியா இருக்கும். இந்த ரெண்டுல -3 தான் வேல்யூ கம்மி. சோ -3 -1 எக்ஸ் டிவை ஈக்குவல் டு -1. எக்ஸ் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2y + 12. சோ 2y + 12 டிவை. இந்த டிவை வரப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் y தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஈக்குவல் டு நவ் யூ இன்டகிரேட். சோ 2y² / 2 + 12y - 3 - 1. சோ 2y². சோ -1² இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சோ நோ நீட் டு ரைட் 2. சோ -1² + 12 × -1. அப்பர் லிமிட் -லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன? y² அப்படிங்கிறப்ப -3² தென் +12 × -3. சோ இங்க இந்த இடத்துல 1, இங்க -12 - 9 - 36. 12 × -3 சோ ஈக்குவல் டு -11 - இங்க என்ன இருக்கு? 36. இந்த மைனஸும் இங்க மைனஸ் இருக்கு. ஆன்சர் வந்து மைனஸ்ல வராது. இங்க ஆன்சர் வந்து பிளஸ். ஸோ இங்க 16 - 11 தென் 9 - 36 -27 கிரேட்டர் நம்பர் சைன். அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன? பிளஸ். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல -27. இந்த இடத்துல 27 ஈக்குவல் டு 7 - 1 = 6. இந்த இடத்துல 1. நாவ் இட்ஸ் ஆன்சர் இஸ் 16. சோ 16² யூனிட். சோ தட்ஸ் ஆல். தி ஆன்சர் இஸ் கரெக்ட். தேங்க் யூ.